மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து வெளிவர ஜீவன் கேர் சென்டர் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ஷோ நான் உங்கள் நண்பன் சரண் இன்னும் அங்கே பார்த்து பேசிட்டீங்க யார்கிட்ட பேசிட்டு இல்லைப்பா ஈசானி மூலையை பார்த்து ஷோ பண்ணோம்னா வந்து வியூஸ் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் சொல்லியிருக்காரு எப்படி இந்த கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஓடிடுன்ற மாதிரியா இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றது வேற யாரு நம்ம ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் இன்னைக்கு அதானே பண்ணியிருக்காங்க அப்படி என்ன பண்ணாங்க அது என்னங்கறத நம்ம போய் சோக்ல போய் சொல்லிரலாமா சொல்லிரவும் ஓகே வெல்கம் டு தி இம்பெர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சரண் நான் வெங்கடேஷ் தம்பி வெங்கட் சொல்லுங்கண்ணே ஆதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்துக்கான ஒரு ஜோர்ல இப்ப வந்து வந்துட்டாங்க ஜோர்ல எங்க இருக்காங்க ரெண்டு நாள் தான் இருக்கு இப்பதான் வந்து அறிக்கையை விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது அவங்க சோப்பு கொஞ்சம் ஸ்லோப்பா ஐம்பதாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் அந்த பொன் விழா லட்சினை வெளியீடு பொற்கிளி பதக்கங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிக்கு அறிவிப்பு ஒரு கூட்டறிக்கையா வந்து வெளியிட்டு இருக்காங்க மாவட்டம் தோறும் வந்து விழா அங்கே வந்து மாநாடுலாம் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு எடுத்திருக்காங்களாம் சரி கழகத்தில் வந்து ரொம்ப நாட்களாகவே எழுதக்கூடிய அதாவது அதிமுகவுடைய கொள்கைகளை வந்து பரப்பக்கூடிய எழுத்தாளர்கள் கலைஞர்கள் பேச்சாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து பொற்கிளி அதே போல் வெவ்வேறு பரிசுகள்லாம் வந்து வழங்கப்படும் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போதான் வந்து நிறையா பேர் பேச்சாளர்கள்லாம் வந்து எங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை கட்சியில் நாங்கள் இருக்கோமா இல்லையானே தெரில நாங்கள் விரும்புகிறது ஒற்றை தலைமை அப்படிலாம் வந்து அங்கெங்கே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ஏன்னா சீனியர்ஸ் தான் வந்து டிவி ஊடகங்கள்கிட்டலாம் பேசக்கூடாது பேச்சாளர்கள்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கெங்கே பேச ஆரம்பிச்சாங்களா ஸோ இந்த சூழலில் அவங்களுக்குலாம் வந்து ஒரு செக் வைக்கிற மாதிரி நம்ம ஏதாவது பரிசு கொடுத்துட்டோம்னா அமைதியாகிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சூச்சமும் இந்த ஒரு சூச்சமும் தான் ஃபுல்லாக அந்த ஒரு பெரிய அறிக்கையில் எல்லாமே பார்த்தோம்னா கொண்டாட்டத்துக்கான இந்த தங்க பதக்கம் கொடுக்கப்படும் பொற்கிளி கொடுக்கப்படும் சொல்லிட்டே வந்து எங்கேயோ ஓடிடாதீங்க செல்ல குட்டிகளா அப்படிங்கிற மாதிரியே ஓபிஎஸ்இபிஎஸ் உடைய அந்த அறிக்கை இருந்தது பார் எப்பேற்பட்ட கட்சி கடைசியில் இப்போ எந்த அளவுக்கு வந்துருக்காங்கன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகம் இருக்குல்ல கட்சியுடைய அலுவலகம் அந்த ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு வந்து எம்ஜிஆர் மாளிகை அப்படின்னு வந்து பேர் வைக்க போகிறாங்களாம் ஓ அதுதான் அந்த ஆட்டோ கண்ணாடி மேட்ரா ஆ ஆமா எம்ஜிஆர் மாளிகைன்னு வச்சுட்டா அங்கே வந்து அடித்தடிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பேரை வைங்க ஜானகி அம்மா பேரை வைங்கன்னு சொன்னதுக்கே உள்ள வந்து தள்ளுமுடி எல்லாம் நடந்த அக்கா வளர்மதிலாம் வந்து அதே எப்படி நீங்கள் வைக்கலாம் கரசா பண்ணியிருக்காங்க பயங்கரமா இப்போ வந்து இப்படி புரட்சி தலைவர் அது வந்து வெறும் எம்ஜிஆர் மாளிகைன்னு வச்சுருந்தாங்களாம் அதுலேயே சில பேர் வந்து சொன்னாங்களாம் என்னப்பா எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடிகராக மட்டும்தான் நீங்க பாக்குறீங்களா புரட்சி தலைவர்ப்பா ஏற்கனவே அப்படிதாங்க டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையத்துக்கு வச்சு நிறைய பேர்னால சொல்ல முடியல எம்ஜிஆர் நம்ம செல்லமாக வச்சுக்குவோம் நீங்கள் எல்லாத்தையுமே அரசியலாக்குறீங்க சீனியர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கடைசியில் பேர் வச்சுருக்காங்க சோறு வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இதுக்கப்புறம் உள்ளாட்சி மரத் தேர்தல்கள்லாம் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்றத பார்ப்போம் திரும்புதான்னு பார்ப்போம் சரி இன்னொரு திமுக சைடு பார்த்தோம்னா இறை ஏதோ மேலாண்மை அங்கேயும் ஒரு பேரை மாத்தி இருக்காங்க இந்த அண்ணா மே மேலாண்மை கல்லூரி அப்படின்னு இருக்குது இல்லையா அங்க வந்து என்னன்னா அரசு பணிக்கு தேர்வாகிற எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து முதல் கட்ட பயிற்சி கொடுப்பாங்க இந்த வேலை எப்படி இருக்கும் அரசு வேலைன்னா எப்படி நீங்க என்னென்ன ஃபாலோ பண்ணனும் உங்களுக்கு ஓய்வுதயம்னா எப்படி இப்படின்ற மாதிரி டோட்டலா ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் வரைக்கும் வந்து அவங்களுக்கு அங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ அந்த கல்லூரியோட பேரை வந்து இப்ப மாத்திருக்காங்க ஓகே 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 புதுசாக என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி அப்படின்னு வச்சுருக்காங்க ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜ் அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால் கன்ஃபியூஷன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரே காமன் நேமாக வச்சுருக்காங்க காலேஜுன்னு மாற்றியிருக்காரு ஆமாம் ஓகே ஏற்கனவே இந்த அண்ணா மேலாண்மை நிலையம் அந்த இதுக்கு வந்து அவர் தான் தலைவரால் ஒரு காலத்தில் இருந்திருக்காரு நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு மாணவர்களுக்கெலாம் கோச்சிங்லாம் கொடுத்த அந்த அனுபவத்தில் ஸோ பழசம் மறக்காமல் தலைமைச் செயலாளர் ஆனாலும் நான் வந்து இளம் தலைமுறையினுக்கு ஒரு எப்போவுமே ஒரு ரோல் மாடலாக இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக மாற்றிருக்காரு பார்ப்போம் அந்த பக்கம் ஆட்டோக்கு அவங்க திருப்பின மாதிரி இவங்க இந்த பக்கம் திருப்பி பக்கம் திருப்பி இருக்காங்க ஓகே இப்போ வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு எல்ஹெச்எஸ்இக்குவல் டுரான சொல்லு தம்பி விஜயதசமி இன்னைக்கு ம் அதாவது இன்னைக்கு எல்லா கோயில்களையும் திறந்துட்டாங்க ஆனா போன வாரம் பாஜக வந்து போராட்டம் நடத்தி இருந்தாங்க வெள்ளி சனி நேரில் திறக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒருத்தன் கேஸும் போட்டு விஜயதசமி அன்னைக்கு எல்லா கோயில்களையும் திறக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இருந்தாங்க அத படி இன்னைக்கே திறந்துட்டாங்க நேற்று அருவி போட்டு இன்னைக்கு திறந்துட்டாங்க எல்லாமே எல்லா வழிபாட்டு தலங்களும் திறந்தாச்சு ஆமா இன்னைக்கு வந்து கோயில்கள்ல போய் இந்த விஜயதசமி அன்னைக்கு வந்து இந்த குட்டி பசங்களை வந்து ஸ்கூல்ல சேர்க்கறது அந்த மாதிரி வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுனால கோயிலுக்கு போய் அந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடத்தி அந்த தானியங்கள்ல ஆ போடுறது அப்படின்ற நிகழ்ச்சி எல்லாமே நடந்துட்டு கோயில்கள் ஆமா 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 இது பக்கத்துல என்னன்னா எங்களால தான் கோயில் திறந்துச்சு அப்படின்ற துணியில வந்து நேத்தே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை முந்திக்கிட்டு எங்களுடைய கோரிக்கையை ஏத்து நீங்க இந்த கோயில்களை திறந்ததுக்கு நன்றி அப்படின்னு நேத்தே ட்வீட்டா போட்டாரு நல்லவேளை அவர் முந்திக்கிட்டாரு ராமதாஸ் வந்து இருப்பாரு இது எங்களால் நடந்தது எங்கள் முயற்சி கிடைச்சது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலில பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க எதுக்கு பாஜகவோட அழுத்தத்துக்குலாம் நாங்க பணியல மக்கள் கேட்டாங்களேன்னு போட்டோம் அதுக்கு நீங்க அப்படி எடுத்துக்கிட்ட வந்து நாங்க பொறுப்பாங்க மாட்டோம் இது எந்த கட்சியும் கிடைச்ச வெற்றி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிர்ப்பு சொல்லிருக்காருல ஓகே ஆக மொத்தத்துல மக்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படி ஓகே நம்ம கோயிலுகள் எல்லாம் திறந்துருங்க எங்க நம்பிக்கையோட விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க ரைட்டு ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பொது இடங்கள்ல கூடுறதை வந்து கூடுமான அளவுக்கு தவிர்த்துருங்க திருமணங்களுக்கு ஒரு நூறு பேரும் அதே போல இறுதி காரியங்களுக்கு வந்து ஒரு அம்பது பேரும் கூடுறதுல அதுல எந்த தளர்வும் இல்லை அது அப்படியே தொடரும் அப்படின்னு இந்த விஜயதசமிக்கு கோயில்கள் திறந்தது வந்து ஒரு மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா தான் பார்க்குறோம் அப்படின்னு வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கு அதோட நவம்பர் ஒன்னில் இருந்து இந்த மலலையர் பள்ளி அங்கன்வாடி பள்ளி நர்சரி ஸ்கூல் பசங்கள் எல்லாருக்குமே வந்து ஸ்கூலை வந்து திறந்து விடுறாங்க அதே போல் நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா அப்படிங்கிற மாதிரி கடை எல்லாம் வந்து எங்களுக்கு பிஸ்னஸே ரொம்ப டல்லாகிடுச்சு செய்து எங்களுக்கு வந்து தளர்வுகளில் கொஞ்சம் அறிவிங்க அப்படின்னு சொன்னோன்னே அனைத்து கடைகளுக்கும் ஏன்னா டாஸ்மாகில் வந்து பரவாத கொரோனா நாங்க கடை வச்சா வருமா அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடைகள்லாம் கேக்குறாங்க கேக்குறாங்க மளிகை கடை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக கேட்டு இருந்தாங்க மளிகையே எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பதினோரு மணி வரை அனைத்து கடைகளும் திறந்துக்கலாம் அப்படிங்கறது வந்து முதல்வர் மு க வந்து உத்தரவு விட்டுருக்காரு பேக் டு நார்மல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் நியூ நார்மல் போய் இப்போ நார்மல் லைஃபுக்கு வந்திருக்கோம் இருந்தாலும் அந்த மாஸ்க்கு மனித இடைவெளி எல்லாத்தையும் வந்து பின்பற்றணும் ஆமா அதே போல் இப்போ இந்த ஸ்கூல் சொன்னேன்ல ஆமா ஸ்கூலை வந்து திறந்தால் அதுக்கு முன்னாடி அங்கே ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல ஆமா ஆசிரியர் பெருமக்கள் ரெண்டு டோஸ் போட்டிருக்காங்களாங்கிறத உறுதிப்படுத்திட்டு நீங்கள் வந்து தொடங்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அது இல்லாமல் நீங்கள் வாட்டில் வந்து திறந்தீங்கன்னா குழந்தைங்களுடைய விஷயங்களில் அது விளையாடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பேய்க்கரும்பில் உறங்கும் இரும்பு மனிதர் அதாவது ஏவுகணை மனிதர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒட்டுமொத்த டூ கே கிட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களுக்குமே ஒரு ரோல் மாடலாக வந்து இருந்தவர் அப்துல்கலாம் அவருடைய தொண்ணூறாவது பிறந்த நாள் இன்று வந்து நாடெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப உற்சாகமாக அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பேய்கரும்புல அவருடைய நினைவு இல்லம் வந்து நைட்ல நேத்து இரவுல இருந்தே என்ன பண்ணிருக்காங்க மின் விளக்குகள் அலங்காரம்லாம் வச்சு நிறைய பேர் இன்னைக்கு காலையில போய் மலர் வளையம்லாம் வச்சு அவருக்கு வந்து மாலை மரியாதை எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த நாள்ல வெறும் வந்து அவருடைய இத போய் நினைவிடத்துக்கு போய் கும்பிடுறதோட மட்டும் இல்லாம அவர் எவ்வளவோ வந்து கனவு கண்டிருக்காரு அந்த கனவை நோக்கி நாம பயணம் செய்யணும் வல்லரசாக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியவும் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லிக்குவோம் ஆனா குறிப்பா அப்துல் கலாம் ஐயா சொன்னதுல வந்து கனவு காணுங்கள் அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியா வந்து வல்லரசு ஆயிரம் அப்படின்ற வந்து ரொம்ப பிரபலம் எல்லாரும் வந்து அதை நோக்கி பயணிக்கணும்லாம் இருந்தாங்கல்ல ஆமா இப்போ ரெண்டாயிரத்தி தாண்டி ரெண்டாயிரத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ஒரு நாட்டுல எவ்வளவு மக்கள் வந்து அதிக மக்கள் வந்து பட்டினியா இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு டேட்டா ஒன்னு வெளியா இருக்கு நூத்தி பதினாறு நாடுகள் இருக்கு அதுல அதுல இந்தியா நூத்தி ஓராவது இடத்துல இருக்கு எப்படியும் நம்ம அந்த பட்டியலில் வந்துட்டோம்ல இது வந்து எங்களுக்கு கிடைத்த வெற்றி தானே அப்படின்னு பாஜக சொல்லுவாங்களா என்ன நீங்க எட்டாம் கிளாஸ் ஃபெயிலுன்னு மாதிரி இருக்குது நூத்தி ஓராவது இடத்துல பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் நம்ம பின்னாடி இருக்கோம் அவங்க நம்மளோட முன்னாடி இருக்காங்க அவங்க நம்ம என்னதான் வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருந்தாலும் அவங்க இந்த விஷயத்துல முன்னாடி இருக்காங்க அதாவது இந்த புது இந்தியா பிறந்துச்சு அப்படின்னு பேர்லாம் வச்சாங்கல்ல சோறு வச்சிங்களா அப்படின்ற மாதிரி நிலைமை இப்ப வந்து இந்த நாட்டுல இருக்குது கரெக்ட் 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 ஏற்கனவே வந்து டிஜிட்டல் புரட்சி அதே போல உலகம் முழுவதும் வந்து பசி பஞ்சாம் பட்டினி இதுல வந்து இந்தியாவை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க யாருன்னா கபில் சிபல் அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்துகிட்டு பயங்கரமாக நக்கல் அடிச்சு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு முன்னோடி நாடாக வறுமையில் கொண்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்ன ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா நீ பெசாம ஆப்கானிஸ்தான் போயிரு அங்கே நிம்மதியாக வாழலாம் அங்கே இருக்கிற இதுக்கு வாழலாம் அப்படின்றாங்க இல்லை நக்கலா ஆப்கானிஸ்தானே நம்மளோட ரெண்டு இடம் தான் பின்னாடி இருக்கு கொஞ்ச நாள் நம்மளே ஓவர் டேக் பண்ணிடுறாங்க போல இருக்கு உண்மையாகவே நம்ம ஆப்கானிஸ்தான் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்து இங்கே நிலவிக்கிட்டு இருக்கு ரொம்ப ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கு ஸோ இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் தானே ஆமாங்க இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்தோம் சமீபமாக ஒவ்வொரு வருடம் பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம இல்லாம போகணும் அப்படிங்கறதான் என்னுடைய இதாக இருக்கு ஆனா எங்கேயாவது ஒரு ரேங்க் வந்து கொடுத்துறாங்க தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து இப்போ நூற்றி நூற்றி ஒன்றுக்கு வந்திருக்காங்க ஒரு வழியா வெங்கட் சொல்ல இந்த டி டுவெண்ட்டி த்ரீங்கிற அந்த இம்சி அரசன் புலி ஆ இருபத்தி மூன்றாம் புள்ளி தான் அது டி டுவெண்ட்டி த்ரீன்னு பேர் வச்சாலும் வச்சாங்க அது ஒரு நான்கு பேரை வந்து அடித்து கொண்டுட்டு அதே போல் ஆட்கொல்லி புள்ளியாக மாறி போக்கு காமிச்சிட்டே இருந்துச்சு இருபத்தி ஓரு நாள் எங்கே அதுவும் வந்து அதுவும் டுவெண்ட்டி த்ரீயாக மாறிடுமோ அப்படிங்கிறத ஒரு இது இருந்தது கரெக்டாக வந்து இருபத்தோராவது நாள் மசினக்குடி அருகே வந்து அது வந்து பிடிபட்டது நேற்று வந்து பார்த்தோம்னா அந்த சிங்காரா பகுதியில் காலையில் ரோந்து போயிட்டு இருக்கையில் அவங்க ஜீப்புக்கு முன்னாடி வந்து தட்டுப்பட்டிருக்கு ஸோ வந்து வனத்துறையினர் என்ன பண்ணியிருக்காங்க மயக்க ஊசி ரெண்டு ரவுண்டு வந்து சுட்டிருக்காங்க ரெண்டு தோட்டம் போய் பாஞ்சிருக்கு ஸோ மயக்க ஊசிங்கிறதுனால அதுக்கு ஒன்றும் ஆகலை ஆனாலும் உள்ளே ஓடிருச்சு ஸோ எப்படி மயங்கிறோம்னு சொல்லிட்டு வலை வீசி அந்த பகுதியில் வந்து சுற்றி இருக்காங்க ஸோ மசனக்குடி பகுதியிலே வந்து இன்று காலை வந்து பிடிபட்டது ஸோ ஒரு வழியாக அந்த ஆட்கொழி புளி பிடிபட்டுருச்சு இப்போ கூண்டுக்குள்ளே இருக்கு ஆமாம் என்ன ஆட்டம் போட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு ஆனால் மனிதனுடைய ஆட்டத்தினால தான் அந்த புலி வந்து சமநிலை தவறையில் தான் இந்த மாதிரி வந்து எல்லாம் வருது மசனக்குடிக்கு போனவன தான் தெரியுது அந்த ஊரே வந்து ஒரு எவ்வளோ அழகான ஒரு காடு சூழ்ந்த பகுதியாக இருக்கு அதை ஃபுல்லாக வந்து ரிசார்ட்டாக மாற்றி வச்சுட்டு அப்படியே இந்த வனவிலங்குல டிஸ்டர்ப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத மசனகுடிக்கு போனால் பார்க்கலாம் எல்லாமே தான் அந்த ஊர் மக்கள்லாம் இல்லை அவங்கெல்லாம் இயற்கையோடு தான் வாழ்கிறாங்க இருந்து வந்து இந்த பண முதலைகள் அங்கே வந்து ரிசார்ட்டை கட்டி வச்சுட்டு அதனுடைய வாழ்விடங்களை ஆக்க இப்படி வந்து ஆக்குப்பை பண்ணால் அது என்ன தான் பண்ணும் நாட்டை நோக்கி தான் ஓடியாரும் அப்படி தான் வந்து இது நடந்திருக்கு ஸோ இந்த இது போல் இனிமேல் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக சரண் அதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிருச்சு பார்த்திங்க என்ன வீடியோ நிறைய வீடியோ பார்த்தேன் என்ன வீடியோ ஒரு பையனை போட்டு ஒரு வாத்தியார் அடிக்கிற வீடியோ ஆமாம் ஆமாம் தம்பி என்ன நான் வந்து ஒரு ஃபுட்பால் மாதிரிலாம் எட்டி எட்டிலாம் உதைக்கிறாரு ஆமாம் 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 பெரும்பாலும் அடிக்கிறத பார்த்துருக்கேன் நானே வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கேன் நிறைய பேர் வந்து பின்பக்கம் அடி வாங்கியிருப்பாங்க அடி வாங்காத மாணவர்களே இருக்க முடியாது ஆமா அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆளால எட்டி வைக்கும்போது நமக்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு அது அது வைரல் ஆகி அந்த ஸ்கூல் பசங்களே கிளாஸ் பசங்களே அந்த வீடியோவை எடுத்து அது வைரல் ஆகி இப்போ அந்த ஆசிரியர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காரு என்ன அந்த பையன் க கிளாஸுக்கு கட் அடிச்சுட்டு அதிகமா வெளியே சுத்தியிருந்திருக்கான் அதுக்காக இவர் போட்டு ரொம்ப அடிச்சிருக்காரு இயற்பியல் வாதியார் அவரு இப்ப அவர் மேல வந்து அஞ்சு பிரிவுகள்ல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அதுல வந்து எஸ்சி எஸ்டி பிரிவுக்கான வழக்கும் வந்து அவர் மேல பதியப்பட்டிருக்கு அவர் பணியிட நீக்க செஞ்சு கைது பண்ணிருக்காங்க நீதிமன்ற காவல்ல வச்சிருக்காங்க சோ மாணவர்களுமே வந்து வகுப்புக்கு வந்து ஒழுங்கா கட்டடிக்காம போகணும் அவர் என்ன கடுப்புல இருந்தாரோ தெரியல அந்த மனுஷன் ஆனா இந்த கடுப்புலாம் சேர்த்து வச்சு பந்தாடி இருக்காரு ஆனா எதா இருந்தாலும் அது தவறுதான் இனிமே இந்த மாதிரி வந்து நடக்க கூடாது ஆசிரியர்கள் இந்த கொரோனா பேரிடர் கால சமயத்துல நிறைய பேருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கற அளவுக்கு தான் இருக்காங்க மாணவர்கள் எப்படி இருக்காங்களோ அதே போல ஆசிரியர்களுமே வந்து ஒரு வித தான் இருக்காங்க சோ அதை அப்படியும் ஒரு பார்வையில் அணுக வேண்டியிருக்கு சோ தமிழக அரசு இதுக்கும் கூட

அந்த போராட்டத்தை வந்து போக செய்யணும் தொடர்ந்து வந்து அதை வந்து எதாவது எதாவது பண்ணி சீர்குலைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க அஜய்குமார் மிஸ்ரா அந்த மத்திய உள்துறையுடைய இணையமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து ஓப்பனாகவே பேசியிருந்தார் என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்க இந்த போராட்டத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் இந்த விவசாயிகள்லாம் வந்து ஓட வச்சுட்றேன் அப்போலாம் வந்து பேசியிருந்தார் பேசின தினத்துக்கு மறுநாள் தான் அவருடைய மகன் இந்த ஒரு சம்பவத்தை செஞ்சார் ஆசிஸ் மிஸ்ரா அது இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கு இந்த டெல்லி சிஏ போராட்டம் இருந்துச்சு அப்பயுமே இதே மாதிரி ஒரு பாஜக பிரமர் வந்து இந்த மாதிரி கலவரத்தை தோன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசி அந்த வீடியோ வைரல் ஆகுது அன்னைக்கு இரவே வந்து அந்த கலவரம் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது ஓகே இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஸோ இப்போ அதனாலதான் வந்து அங்கே உத்தரப்பிரதேசத்துக்கு மேல பயங்கர ஒரு அழுத்தம் வந்துருது யாரையுமே கைது செய்யல தொடர்ந்து வந்து மோடி மௌனம் க சாதிக்கிறார் இந்த விஷயத்துல வந்து எதுவுமே பேச மாட்டுறாரு அவருடைய மனதின் குரல் எதுவுமே வெளியில வராதா மன் கி பாத்ன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுறாரு ஆய கலைகள் அந்த கலைகளெல்லாம் வளர்க்குறதுக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு கால்தடுக்குன்னா விழக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்தில் டெல்லி நகரத்தை சுற்றி தான் அந்த போராட்டமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு அதை பற்றி வந்து பேசுகிறதே கிடையாது அதுவும் இந்த லக்கிம்பூர் கேரியை வந்து ரொம்ப கனத்த மௌனத்தோடையே இருக்கார் விபத்து கூட நிறைய இடங்களில் வந்து ரெஃபரன்ஸு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு குந்தல் அட்லீஸ்ட் இறந்தவங்களுக்கு ஒரு பரிதாபம் ம் அது கூட இல்லையே ஒரு போராட்டத்தை நடத்தினவங்களுக்கு இறந்து போனவங்களுக்கு வந்து என்னுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி கூட சொல்லலை சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்லாம் வந்து முதல்வர் வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் அது கொஞ்சம் மந்தகதியிலே இருக்கிறத பார்த்துட்டு அரசியல் விஷயமாகவும் அது ஆயிடுச்சு ஏன்னா வந்து காங்கிரஸ் தொடர்ந்து அந்த உத்தரப்பிரதேசத்தில் அந்த லக்கிம்பூர்லேயே போய் முகாமிட்டு பிரியங்கா காந்தியாகட்டும் ராகுல் காந்தியாகட்டும் தொடர்ந்து எதிர்ப்பை மீறி பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களை வந்து தடையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சர்வசாதாரமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கட்சியினருமே இங்கே போய் அவங்களுடைய ஆறுதல்லாம் சொல்லி அது அரசியல் ரீதியான ஒரு இதாகவும் ஆயிடுச்சு இப்போ என்னன்னா காவல்துறை அந்த ஆசிஸ் மிஸ்ரா போய் ஆஜரானோடனே ஒரு மூன்று நாள் காவலில் வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றத்தடுப்பு பிரிவு வந்து அவர் வந்து விசாரிச்சாங்க அந்த மூன்று நாள் முடிஞ்சிருச்சு திருப்பி கோர்ட்டில் போய் யூஸ் பண்ணுவோன்னே இப்போ நீதிமன்ற காவலில் அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் மேலே வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச பிறகு தண்டனை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் ஆனால் இப்போவும் அவருடைய அப்பா என்ன சொல்கிறாரான் என் பையன் வந்து அப்பாவி அவன் அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு இவங்க வீடியோ ஆதாரங்களே வச்சுருக்காங்க விவசாயிகள் அவர் வந்து இங்கே தான் இருந்தார் அவருடைய கார் தான் இது அப்படின்னு சொல்லி நேற்று வந்து அவர் ஆஜரானவரை நீங்கள் எந்த ரூட்டில் வந்தீங்க காமிங்க அப்படிலாம் சொல்லி அந்த வீடியோலாம் எடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க ஸோ முழிச்சுட்டு இருக்கையிலேயே மொழியை தூண்டிட்டு போகிற கதைனா வந்து அங்கேதான் நடக்குது முன்னாடியே அவர் ஆசிஷ் மிஸ்ரா வந்து இந்த கேஸ் குள்ள இருந்தே காப்பாத்திரணும்னு முன்னாடி ட்ரை பண்ணாரு உச்ச கையில் எடுத்து பயங்கரமா வந்து ரிவீட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களை வந்து இவர் வேற வழியே இல்லாம ஆசிஷ் மிஸ்ரா வழக்குள்ள கொண்டு வரணுன்ற நிலைமை வந்துருச்சு இவர் ஷாருக் மகன் ஆரியன் கான் இந்த வழக்கு வந்து இன்னும் தீவிரமா போய்கிட்டே இருக்கு அவருக்கு வந்து இன்னும் பெயில் கிடைக்கல ஸோ பெயில் கிடைக்காததுக்கு வந்து நார்கோட்டிக்ஸ் புரை அவங்க வந்து இந்த போதை தடுப்பு பிரிவு வந்து நீதிமன்றத்துல வாதாடி இருக்காங்க அப்போ ஆரியன் கான் தரப்பு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இல்ல அவங்க சின்ன பசங்க ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்க இதுல இருந்து அவங்க திரிந்திருவாங்க நீங்க விட்டுருங்க அட்லீஸ்ட் பெயிலா கொடுங்க ஓகே பெயில் கொடுத்தாங்கணும் சின்ன பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு நார்காட்டிக்ஸ் பரில இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து காந்தி போன்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் வந்து இருந்த இடம் இங்க வந்து இந்த மாதிரி காரணங்களை சொல்லி வந்து நம்ம அவங்களை வெளியோட முடியாது இதை அவங்க விரும்பினது கிடையாது இந்த மாதிரி இந்த தேச சோசியலிசம் அவங்க நினைக்கல அதனால இவங்களை நம்ம வெளியே விடக்கூடாது நாங்களும் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த இதுல இருக்கோம் எங்க மேலேயும் அந்த அட்டாக்ஸ் எல்லாம் நடக்குது அப்படி இருக்கும்போது நீங்க அவ்வளவு அவ்வளவு ஈஸியா அவங்கள விட்டுற முடியாது இவருக்கு வந்து அந்த இடத்துல போதை மருந்து இருந்தது தெரியும் தெரிஞ்சு இவர் போயிருக்காரு அதனால இவர் வந்து முக்கியமான ஆளு அந்த குற்றவாளி இதுல இருக்காரு அதனால விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதான் காந்தியை பற்றிலாம் நினச்சி பார்க்குறாங்க விவரங்களேன் ஓகே அது ஓகே இப்படி இப்போ இந்த மாதிரி நேரங்கள்லையாவது காந்தியுடைய சிந்தனைகளை வெளியில் கொண்டு வர்றாங்க என்னென்னா அவ்வளோ சொத்து கோடிக்கணக்கில் வச்சுருக்காரு தன்னுடைய மகனுக்கு வந்து ஏதோ பொருட்கள் வாங்குறதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி சிறை இதுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா மணி ஆர்டர் அனுப்பியிருக்காராம் ஆஹா இப்போ பெயில் வந்து எப்படியாவது வாங்கிடலான்னு அவ்வளோ பெரிய ஒரு இருபது பேர் கொண்ட ஒரு பெரிய குழுவை வச்சுருக்காரு ஷாருக் கான் ஆனால் பெயில் கிடைக்கல அந்த வான் கிடைங்கிற அந்த அதிகாரி ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு க ஒரு சிக்க வச்சு ஒரு வலையில் வந்து சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டுருக்காரு இன்னொரு பக்கம் வந்து இது பாஜக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் மறைக்கிறதுக்காக தான் இதை ஊதி பெருசாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்கிறாங்க எது எப்படியோ சட்டம் தன் கடமையை செய்யணும் சீக்கிரத்தில் ஒரு இதை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் ஆமாம் சொந்தக்காரங்க எவனாச்சும் இன்னுமா கல்யாணம் பண்ணாம இருக்க அப்படின்னு கேட்டா பொண்ணை கட்டி வைக்கிறியான்னு கேளு தமாசா இருக்கும் ஆர்காட்டில் திருட வந்த வீட்டில் நகை பணம் இல்லாததால் தோசை சுட்டு சாப்பிட்டு சென்ற திருடர்கள் திருடர்கள் வந்து சொல்றாங்க அப்ப எனக்கும் பசிக்கும்ல சாப்பிடணும்ல ஆமா சாப்பிடணும் போட்டு நான் தேடி இருக்கேன் ஒண்ணுமே இல்ல ஒரு தோசை சாப்பிட்டது குற்றமாயா அப்படின்னு கேக்குறாங்க ரெசியும் என்பது தற்பெருமையின் பிரிண்டட் வெர்ஷன் ஓ இப்படி கவிதை கவிதை அப்படிங்கிற மாதிரியே இருக்கு ஒரு ஊர் உயிர்ப்புடன் இருக்கிறதா இல்லையா என்பதை டீ கடைகளை வைத்தே அறியலாம் ஜெகஜோதியா இருந்துச்சுன்னா அந்த ஊர் வந்து செழிப்பா இருக்கு இன்னும் அது மக்கள் புழங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அர்த்தம் இல்லை டீ டீ டி ஆத்துற இடத்துல ஈ ஆத்திட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கவேன் எல்லாம் ஊரை விட்டு ஓடிட்டாங்க ஊரு வேற மாதிரி இருக்குன்னு அர்த்தம் மக்கள் தொண்டில் மகத்தான ஐம்பது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தங்க பதக்கங்கள் கொடுக்க போகிறோம் பதாகைகள் ஏந்த போகிறோம் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்கள் வார்டுகள் எல்லா இடங்கள்லையும் இந்த அதிமுகங்கிற அந்த ஒரு ஆலமரத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம் சேர்க்க போகிறோம் அதே போல் அந்த சேர்க்கறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பொற்களிகள் பரிசுகள்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னமோ பெருசாக பண்ண போகிறாங்க ஐம்பதாவது ஆண்டு காலங்களில் இன்னும் பதாகைகள் போஸ்டர் அந்த போஸ்டர்லையும் வந்து அண்ணா பெரியார் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதோட வந்து இவங்க ரெண்டு பேரும் ஓபிசிபிஎஸ் படங்கள் இருக்கணும் ஒரே அளவில் இருக்கணும்லாம் வேற வந்து என்ன போடுவாங்க என்ன கண்டென்ட் போட போறாங்கன்னு தெரியல என்ன உள்ள பண்ண போறாங்கன்னு தெரில ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு அவ்வளவுதான் கொண்டாட்டம் முடிஞ்சிருச்சு ஓவர் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இந்த பொன்விழால நிறைய திட்டங்கள் இருக்குங்களா அந்த திட்டங்கள்லாம் நீங்கள் வந்து சொல்லணும்னா நிர்வாகிகள் சொல்லணும்னா வந்து நீங்கள் கடிதம் மூலமாக சொல்லுங்கள்லாம் வேறு சொல்லியிருக்காங்க எப்போ இந்த ரெண்டு நாளில் வரப்போகிறதுக்கு அது வந்து இனிமேல் இந்த ஆண்டு ஃபுல்லாக நிறைவேற்றுவாங்க அப்படி பொன்வில் ஆண்டா நாங்கள் கொண்டாடப் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க நிதி பற்றாக்குறைன்னு நினைக்கிறேன் என்னனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடத்திக்கும் அப்படிங்கிறாங்க ஆமாம் என்ன இப்படி வந்து ரொம்ப சீப்பாக முடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது அதே அவார்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சிறப்பு சிறப்பு ஏற்ற ஒரு விருது சீப்பாக முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அவார்டு கோஸ்ட் டு ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ்